2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல அல்லுசல்லுகள் பயங்கரமா வீடியோல உதார விட்டுட்டு இருப்பாங்க, சங்கிகளும் அவங்க எல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த அல்லுசல்லுகளுக்கு வந்து இப்ப மார்க்கெட் இல்லாம போயிருச்சு, யாரும் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. எல்லா பூரா பயிலும் அண்ணாமலையை தூக்கி வச்சு லைம் லைட்ல வச்சு பயங்கரமா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன மீம் பேஜ்ல இருந்து பெரிய பெரிய பத்திரிகைகள் வரைக்கும் டெய்லியும் வந்து அண்ணாமலையோட வீடியோ ஓபிடியோ இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாண்டடா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அதுல நம்ம எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல. இதுல நம்ம பொழப்பு இப்படி வீணாயிருச்சேப்பா அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு போல. போயிட்டு பிராமண சங்க கூட்டம் ஒன்றுல வந்து கான்ட்ரவர்சியா பேசியிருக்காப்புல, அதுக்கப்புறம் பேட்டிகள்லையும் வந்து ஏதாவது பேசி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியிலையாவது திரும்ப வந்து நமக்கு வந்து வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் முளறி வச்சிருக்காப்புல. வழக்கம் போல தன்னோட பேச்சுக்கள்ல உண்மை மாதிரியே எவ்வளவு பொய்களை சேர்த்து விட்டு இருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல், நான் அருண் குமதி. ரங்கராஜ் அப்படி என்ன பேசியிருக்காரு? ஒரு பார்ப்பன சங்க சாதி சங்க ஒரு மாநாட்டுல போயிட்டு கலைஞரை பத்தியும் அவரது குடும்பத்தை பத்தியும் சாதி ரீதியா இழிவா பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 தலைமுறையா வந்து நாயனம் வாசித்ததன் காரணமா, அதன் புண்ணியத்தின் காரணமா வந்து கலைஞர் வந்து முதல்வர் ஆனாரு, அவரோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்கலாம் இப்ப வசதியா நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. இத வந்து கேள்வி கேட்கிற நிருபர்கள்ட்ட வந்து இல்லைங்க, நான் சாதி எல்லாம் சொல்லலுங்க, நாயன் வாசிச்சாங்கன்னா அது சாதியா அப்படி இப்படின்னு உருட்டி இருக்காப்புல. உண்மையில் நமக்கு தெரியும் கலைஞரோட சமூகம் வந்து ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய சின்ன வேளம் அப்படிங்கிற ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர். அதன் காரணமா தான் ரங்கராஜ் வந்து அவரை சாதி ரீதியா பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வழக்கம் போல உருட்டுகளை உருட்டி இல்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ரெஞ்சுக்கு ரங்கராஜ் பேசியிருந்தாப்புல. ரங்கராஜ் கிட்ட பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு கேட்கிறார், இது மாதிரி வந்து நீங்க அந்த பிராமண சங்க கூட்டத்துக்கு போலாமா, அது தப்பு இல்லையா, அது ஒரு சாதி சங்க கூட்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறாப்புல. வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி திமுக காரங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போறாங்க இந்த கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்லாம் விஷயங்களை அடுக்கிட்டு, நான் வந்து ரோட்டரி கிளப் போறேன், நான் வந்து ஸ்கூல்ஸுக்கு வந்து கெஸ்டா போறேன், திருமாவளவனோட பர்த்டேக்கு போனேன் அப்படிங்கிறாப்புல. இப்படி இது மாதிரி பொது நிகழ்வுகளுக்கு போறேன், அதோட சேர்த்து திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள் விழாவுக்கும் நான் போனேன், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறாப்புல. உடனே அவரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர் கரெக்டான ஒரு கேள்வி கேட்கிறாப்புல, நீங்க வந்து இந்த பொது நிகழ்ச்சிகளுக்கு போறது வேற, அதோட எப்படி வந்து டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள் விழாவுக்கு போனதை கம்பேர் பண்ணுவீங்க, அப்ப வந்து அது வந்து ஒரு சாதி நிகழ்வு அப்படின்னு சொல்லி நீங்க அடையாளப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே சொன்ன பதில் வந்து பயங்கரமான விஷமானது. ஏன்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான பிரதிநிதியா தான் இங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல வந்து இந்த புதுக்கோட்டை நிகழ்வு இந்த மாதிரியான வன்கொடுமை எல்லாம் கலந்து விட்டுட்டு அவர் நல்லவர் தான், ஆனா அவர் கட்சி வந்து சாதி கட்சி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முத்திரையை குத்தி விடுறாப்புல நம்ம ரங்கராஜ். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 6 MLA சீட்டு கொடுத்துருந்தாங்க 2021ல. அதுல MLA ஆனவங்கல ரெண்டு பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆளூர் சானவாஸ் அவர்கள், அவங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதியில MLA, அடுத்து வந்து திருப்பூர் தொகுதியில பாலாஜி அவர்கள். ஆளூர் சானவாஸ் அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியர், இவர் வந்து பாலாஜி அவர்கள் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இப்படி எல்லா சமூக மக்களும் வீசிகால இணைஞ்சு பணி செஞ்சுக்கிட்டு இருக்க போது அதை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் கட்சி அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்துற வேலையை ரங்கராஜ் பார்க்குறாப்புல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ராமதாஸ் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற சாதி வெறியனுங்க அறிவு இல்லாதவனுங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு கூட்டமைப்பு பண்ணாப்புல இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரங்கராஜ் வந்து மாடர்ன் டேல வந்து திருமாவளவன் அவர்களை ஒதுக்குற வேலையை பார்க்குறாப்புல. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமா திருமாவளவன் அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்புமணி அவர்கள் வந்து படித்தவர்கள் யாரும் திருமாவளவன் அவர்களை பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாப்புல. அதுக்கப்புறம் ட்விட்டரே அல்லோகலப்பட்டுச்சு, நாங்கள் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் வந்து திருமாவளவர்களோட ஃபாலோயர் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து படித்த தலைமுறை வந்து இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை வந்து விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தொல் திருமாவளவன் அவர்கள் பல காலேஜஸ்ல போயிட்டு கெஸ்ட் லெக்சரிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இப்போ சமீபத்தில் இது கடந்த 2-3 வருடங்களாக வந்து தொல் திருமாவளவன் அவர்களுடைய தாக்கம் வந்து பயங்கரமா இருக்கு. எப்படி வந்து கலைஞரை வந்து சாதி ரீதியாக தாக்கினாரோ, அவங்க குடும்பத்தை சாதி ரீதியாக தாக்கினாரோ, அதே மாதிரியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி திருமாவளவன் அவர்களையும் வந்து சாதி ரீதியாக ஒதுக்கி வைக்கும் வேலையை
ரங்கராஜ் அவர்கள் சிறப்பாகவே செய்கிறார். அந்த பேட்டியில் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. என்னன்னா, இந்த பிராமண சங்க கூட்டத்துக்கு போயிட்டு நான் வந்து என்ன சாதியை வந்து வளர்க்கணும்னு சொல்கிறேனா, சாதி வெறியோட இருங்கன்னு சொல்கிறேன்னா, நான் அப்படிலாம் பேசலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி ரங்கராஜ் பேசுகிறாப்புல. ஆனால் உண்மையில் இந்த சாதி வெறியர்களுக்கு இணையாக அவங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு வேலையை வந்து ஒரு பிராமண சங்க கூட்டத்தில் நம்ம ரங்கராஜ் பேசியிருக்காப்புல, அதை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. 23 வயசுல எந்த பொண்ணையும் எந்த பையனையும் நீங்க திருத்த முடியாது. 23 வயசுல ஏன் திருத்த முடியாது? எப்படி நம்ம சமுதாயத்தை பார்க்கணும், நம்ம சமுதாயம் பிரையாரிட்டி, நானே உனக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்து கொடுப்பேன், நானே உனக்கு நல்ல பொண்ணு பார்த்து கொடுப்பேன் அப்படிங்கறத 23 வயசுல சொன்னா நம்ப மாட்டான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லணும், இந்த சமுதாயம் வந்து சிறந்தது, நாம வளர்ந்த இடம் பெருமையானது, நாம ஒரு முக்கியமான பரம்பரையில வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்னு அங்கிருந்து சொல்லி கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும், எப்படி வந்து சாதி வெறியங்க வந்து நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நமக்கெல்லாம் அந்த பெருமை இருக்கு, இந்த பெருமை இருக்குன்னு ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத வெத்து பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களையும் பேச சொல்றாப்ல. நம்ம வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், நமக்கு வந்து அவ்வளோ பெருமை இருக்கு, இப்படிலாம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வளங்க, அப்பதான் வந்து பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்கும் அப்படின்னு சொல்லி கலப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எதிரான ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப பகிரங்கமாவே ரங்கராஜ் எடுத்து வச்சிருக்காப்ல. இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து சபைன்னு வந்துட்டா வந்து அங்க வந்து நான் வந்து யோக்கியம் அப்படின்னு சொல்லி வேஷம் போடுறது ரங்கராஜுக்கு ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. சரி, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இன்னும் ரெண்டு விஷயம் வந்து ஒரு பச்சை பொய்யா வந்து அந்த பேட்டியில வந்து சேர்த்திருந்தாரு. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து நம்ம பேசிட்டு முடிச்சிடலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்ப நீங்க ஏன்பா சாதி வாரியா எடுக்கிறீங்க, தொகுதி வாரியா எடுங்கன்னு சொல்லி ரொம்ப விஷமத்தனமா ஒரு பாயிண்ட்டை உள்ள சொல்கிறாப்புல. நம்ம இந்த மாதிரி வந்து யாராவது கூமுட்டத்தனமா அறவேக்காட்டுத்தனமா நச்சு கருத்துக்களை வந்து மக்கள் மனசுல சொருகிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் போன வீடியோ கடைசி வீடியோ வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதாவது எளிமையா சொல்லணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கிறாங்க சாதி வாரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இந்த சமூகம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கு, இந்த நிலைப்பாட்டில் இருக்கு, ஸோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கவங்கள முன்னேற்றுறதுக்கு இவங்களுக்குன்னு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமூகத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தனித்தனியாக ஃபுல் டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கும்போது ஓகே இந்த பையன் வந்து இந்த ஊரில் இந்த சமூகத்திலேருந்து வரான் அப்படின்னா அவனுக்கு அவனோட பின்புலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்க தகவல்களை வச்சு அவங்க முன்னேறதுக்கான வழிவகைகளை அரசு செய்யும். இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, இங்க வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவர் அதனால வந்து இவர் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது, இந்த தொகுதியை சேர்ந்தவர் அதனால இவர் வந்து படிக்க கூடாது அப்படின்லாம் எங்கேயும் சொல்லல. இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் வந்து கோயில்ல அர்ச்சகராக தகுதி கிடையாது, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தெருவுல நடக்க கூடாது, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் மேலாடை அணியக்கூடாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஏற்ப ஒடுக்குமுறை இங்க நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ஒடுக்குமுறை அப்படிங்கிறது வெறும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, ஓபிசி மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க கைரேகை சட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சமூகத்தையே நீங்க வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்ட கொடுமைலாம் இங்க நிகழ்ந்திருக்கு. ஆக இந்த மாதிரியான சமூக இழிவுகள் சாதியின் பெயரால் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக தான் மக்கள் தொகை கணக்கீட்டில் சாதியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு அதற்கேற்ப அவர்களின் வாழ்வு நிலை உயர்றதுக்கான வேலைகளை அரசு முன்னெடுக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவான விஷயம். இந்த விஷயத்தை தன்னால் எப்படி மேனுபுலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மேனுபுலேட் பண்ணுறாப்புல. கலப்பு திருமணத்தால் சாதி ஒழியாதுங்க அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் அவர்கள் ஒரு பகிரங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாப்புல. ஸோ ரங்கராஜ் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. போன நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன நூற்றாண்டிலேயே இந்தியாவில் அதிகம் படித்தவரும் அதிக டிகிரிஸ் வாங்கினவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தொகுத்தவருமான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து இந்தியாவில் சாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் வந்து காஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு வரும். அந்த புத்தகத்துல இருக்க முக்கியமான கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அகமண முறையின் மூலமாகத்தான் சாதி வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாப்புல. அகமண முறைனா என்ன, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாம். திரும்பவும் ஒரு வர சொல்றேன், அகமண முறைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு சாதிக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, பையன் கொடுத்து பையன் எடுத்துக்கிறது. ஸோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் அகமண முறை. வெளியில போய் பொண்ணுகளை பொண்ணு மாப்பிள்ளையே தேடாம இருக்கிறது. இதுக்காக வந்து என்னென்ன பண்ணாங்க, ஒரு கணவன் இறந்துட்டா வந்து உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் வந்து
ஒரு வயதானவருக்கு வந்து ஒரு சிறு குழந்தைகளை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து மொட்டை அடிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப விதவை மர்மணம்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்கள் செய்கிறதன் மூலமா அந்த சாதியில் இருக்க ஆண் பெண் விகிதத்தை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தரவுகளோட ஆய்வுகளோட டாக்டர் அம்பேத்கர் வந்து முன் வச்சிருக்காரு. இன்றைக்கும் எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் சரி சாதி குறித்து ஆய்வுகள் செய்ய போறாங்கன்னா அவங்க வந்து நிச்சயம் வந்து இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நம்ம இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், சாதி வந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது, வேற சாதியில பொண்ணு கட்டக்கூடாது, ஒரே சாதியில ஒரே சொந்தக்காரங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும்போது ஒரே சாதிக்குள்ளேயே எல்லாரையும் இயங்குவாங்க, அதன் மூலமா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு சாதி போகும். ஏன் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, சாதி வெறியர்கள் எல்லாம் மானவ கொலை பண்றாங்க, வேற சாதியில போய் பொண்ணு பார்த்து பொண்ணு கட்டுறாங்க அல்லது மாப்பிள்ள கட்டுறாங்க அப்படின்னம்னா அவங்க சாதியில இருந்து ஒரு ஆள் வெளியில போறாங்க, ஸோ அங்க வந்து கலப்பு நடந்துரும், அவங்க சாதி தூய்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லாம போயிருங்கிற பயத்துலதான் ஆணவ கொலை எல்லாம் செய்யறாங்க. இது நடப்புலயே இருக்கிற உதாரணம். அப்படி இருக்கும்போது சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லப்படுற கலப்பு திருமணம் வந்து சாதியை ஒழிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திட்டமிட்ட ரங்கராஜ் சொல்ற ஒரு பொய்ன்னு எடுத்துக்கலாம். சாதியின் இறுகிய தன்மையை நீர்த்து போக செய்யற ஒரு தன்மை நிச்சயமாக சாதி மறுப்பு திருமணங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் ரங்கராஜோட ஒரு பேட்டியில சொல்லப்பட்ட பொய்களுக்கான பதில்கள். நம்ம தொடர்ந்து வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்னென்ன பேசுறாரு அவருக்கு பதில் சொல்லணுங்கிற வேலையில இறங்கினோம்னா நம்மளால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏற்கனவே அம்பலப்பட்டு போன ஒரு ஆள் தான் ரங்கராஜ். நான் இந்த விஷயங்களை ஏன் இப்ப கோட் பண்ணி சொன்னேன்னா, ஒரு புதுசா வந்து ஒருத்தர் வந்து ரங்கராஜை பாக்குறாரு அப்படின்னா அவரை வந்து நடுநிலை அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடுநிலை அப்படின்னு தன்னை வந்து காட்டிக்கிட்டதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவர் பாஜக ஆதரவாளர் அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையாவே காட்டினவர் வந்து ரங்கராஜ் அவர்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல ரங்கராஜால் சொல்லப்படும் பொய்களுக்கு மறுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் மக்களே, வேற ஒரு வீடியோல இதே மாதிரி வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். நன்றி.